வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மஸ்கு அல்வா பொதுவாக எல்லாருமே மஸ்கு ஜூஸ் தான் போட்டு குடிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு சிலருக்கு அதில் உள்ள ஸ்மெல்லு பிடிக்காமல் குடிக்க மாட்டிங்க ஆனால் இது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி அல்வா மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு குறைஞ்ச அளவு நெய்யில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி செய்திருக்கிறேன் அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிடலாம் இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு மஸ்கம்லாம் எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு நாம் உள்ளாடி இருக்க சத பகுதியை மட்டும் கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் காய்ச்சதும் நாம் இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு பாதாமும் முந்திரியும் போட்டுவிட்டோம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கலர் மாறினதும் நாம் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நாம் இதில் இருக்கிற நெய்லேயே நாம் அடுத்தது அல்வாவை பண்ணிடலாம் இதில் நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைக்கும்போது தண்ணி சேர்க்காதீங்க ஏற்கனவே மஸ்கும்லானில் நிறையா தண்ணி இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குது நல்லா கிளறி விட்டுக்கணும் அடி பிடிக்கக்கூடாது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்து கூட கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஓரளவு கெட்டியாகிட்டே இருக்குது இதோட நாம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட நாம் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துகிறோம் நாட்டு சர்க்கரை பயன்படுத்தும் போது நீங்கள் நல்ல குவாலிட்டியான நாட்டு சர்க்கரையை பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தூசு துரும்பு எதுவும் இருக்காது இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவு திக்கார மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நாம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டி வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க இதோட நாம் அல்வா பதத்துக்கு எடுக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் சோள மாவை பாலில் கலந்து வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த சோளம் மாவு கலந்து செய்கிறதுனால அல்வாவோட பதம் உங்களுக்கு நல்ல அழகாக வரும் அது மட்டும் இல்லை நம்மளோட மஸ்கு மிளோட ஸ்மெல்லும் எதுவும் இருக்காது சீக்கிரமாக அல்வாவும் கெட்டியாகி உங்களுக்கு கடாயெல்லாம் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கிறோம் என்ன கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க இப்போவே நமக்கு அல்வாவோட பதம் வந்துடுச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அல்வா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை நீங்கள் மஸ்கும் அல்வான்னு தான் தெரியுமே தவிர யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மஸ்குமிலான நாம நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் நமக்கு பலவித நன்மைகள் இருக்குது நம்மளோட தோலில் ஏற்படுற சுருக்கங்களை தவிர்க்க இது உதவுது அது மட்டும் இல்லை நமக்கு சக்தியை மேம்படுத்துது அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுற கருப்பை புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கிற சக்தி இந்த பலத்துக்கு இருக்குது அதனால் நீங்கள் பலத்தை அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலைன்னா அல்வா மாதிரி செய்து சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்